வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி இந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். வாங்க நீ கரண்ட் அஃபேர்ஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்திய நிகழ்வுகள். ஐஎம்எஃபோட தலைமை பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. இந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசோட வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த வேளாண் சட்டங்களால் விவசாயிகளோட வருவாய் வந்து அதிகரிக்க தான் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு திட்டம்னாலும் வந்து சில பல குறைகளும் இருக்கும். இந்த குறைகளுக்காகவே அந்த திட்டத்தை வந்து நம்ம உற்றுமுழுதாக ஒதுக்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பையும் ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஐஎம்எஃப் அதை பற்றி பார்த்துருவோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியம், எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு 1944 நடந்திருக்கும். அங்கே முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக 1945 தொடங்கியிருப்பாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன், அமெரிக்கா. ஓகேங்களா? இதில் மொத்தம் 190 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குது. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சர்வதேச பணத்தோட ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும், சர்வதேச வர்த்தகம், நிலையான வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை செயல்படுத்துறதுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா அந்நிய செலாவணி கையிருப்பு சிக்கல், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிக்கலையும் சர்வதேச நிதி சிக்கலையும் வந்து தடுக்கிறதுக்கு முயல்வாங்க. ஓகேங்களா? இந்த கூடுதல் தகவலை என்ன பார்க்குறோம்னா ஐஎம்எஃபோட முதல் பெண் தலைமை பொருளாதார நிபுணர் தான் இந்த கீதா கோபிநாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரோனா. கரோனாவை குறித்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வு செஞ்ச அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா கோல்டு ஸ்பிரிங் ஹார்பர் லேபரேட்டரி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏல. என்ன ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னா பிரிட்டனில் பரவி வர இந்த புதிய வகை கொரோனா தீநுண்மைக்கு எதிராக இந்த கோவேக்சின் தடுப்பூசி வந்து செயல்படுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலமாக சர்வதேச அளவில் இந்த புதிய ரக கொரோனா தீநுண்மைக்கு எதிராக செயல்படுற முதல் தடுப்பூசியாக இந்த கோவேக்சின் உருவாகிருக்கு. ஓகேங்களா? இந்த கோவேக்சின் தடுப்பூசியை பற்றி பார்த்துருவோம். இது யார் தயாரிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், அப்புறம் வந்து தேசிய தீ நுண்மியல் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, அப்புறம் வந்து இந்த பாரத் பயோடெக் நிறுவனம், இந்த மூணு சேர்ந்து இந்த கோவேக்சின் தடுப்பூசியை தயாரிச்சிருப்பாங்க. இந்த தடுப்பூசி வந்து மூன்றாம் கட்ட பரிசோதனையில தான் இருக்கு. இன்னுமே இந்த தடுப்பூசியோட பரிசோதனைகள்லாம் முழுசா முடிவடையல. ஆனாலும் இதுக்கு அவசரகால பயன்பாட்டு அனுமதி ஜனவரி 3 வழங்கியிருப்பாங்க. இந்தியாவில் இந்த தடுப்பூசி போடப்பட்டு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாதுகாப்பு. மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தடைஞ்சிட்டு. இந்த ரஃபேல் விமானங்களை பற்றி பார்த்துருவோம். இந்த ரஃபேல் விமானம் எந்த நாட்டை சார்ந்ததுன்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸு. அது தயாரிக்கிற நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா டசால்ட் ரஃபேல். ஓகேங்களா? இந்த ஃப்ரான்ஸ்டேந்து இந்த விமானங்களை வாங்குறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக மொத்தம் 36 விமானங்களை 59,000 கோடி ரூபாய்க்கு வாங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே 8 விமானங்கள் இந்தியா வந்துருச்சு. இதாக வந்த இந்த 3 விமானங்களையும் சேர்த்து மொத்தம் 11 விமானங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுகாதாரம். ஜனவரி 31 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்த போகிறாங்க. இதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 43,000 மையங்கள் அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதன் மூலம் மொத்தம் 70 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இளம்பிள்ளைவாதம் என்னும் இந்த போலியோவுக்கு 1994 சொட்டு மருந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் டைமில் ஜனவரி 2 தவணையாக 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த போலியோவை இந்தியாவில் ஃபுல்லாக ஒழிச்சதுனால ஜனவரி மாதம் மட்டுமே 1 தவணையாக வழங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கூடுதல் தகவலை என்ன பார்க்குறோம்னா உலக போலியோ தினம் அக்டோபர் 24 கடைபிடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு செய்தி துளிகள். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் சிறார்களுக்கான படகு நூலகம் ஹூக்ளி நதியிலே தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொப்பரை தேங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து குவிண்டாலுக்கு ₹10,335 நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இந்த கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்யும் அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு, இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐநா அமைதி மேம்பாட்டு நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்க போகிறதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த 2020 2024 ஆண்டுக்கான திட்டங்களுக்கு மட்டுமே மொத்தம் 10,950 கோடி தேவைன்னு இந்த ஐநா அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேற்றைய வினாக்களின் விடை. ஃபர்ஸ்ட் கேள்வி, தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 25. ரெண்டாவது கேள்வி, 2021 தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வாக்காளர்களை அதிகாரம் விழிப்பு தகவல்கள் அறிந்தவர்களாக மாற்றுவோம். மூன்றாவது கேள்வி, முதல்வரின் 2021 வீர தீர செயல் புரிந்தோருக்கான அண்ணா விருதினை பெற்றவர் யார்? கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுரேஷ். நான்காவது கேள்வி, உத்தரகாண்டில் ஒரு நாள் முதல்வராக செயல்பட்ட கல்லூரி மாணவியின் பெயர் என்ன? கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிருஷ்டி கோஸ்வாமி. அஞ்சாவது கேள்வி, பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருதினை எந்த அமைச்சகம் வழங்குகிறது? கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம். நெக்ஸ்ட்டு இன்றைய மாதிரி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருதினை பெற்ற வெளிநாட்டு தலைவர் யார்? ரெண்டாவது கேள்வி, நாதுலா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மூன்றாவது கேள்வி, ரிமோட் ஓட்டிங் முறையை செயல்படுத்த எந்த அமைப்புடன் தேர்தல் ஆணையம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? நான்காவது கேள்வி, மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டத்தில் அதிக பயனாளிகளை பெற்ற மாநிலம் எது? அஞ்சாவது கேள்வி, இந்த ஆண்டில் நெல் உற்பத்தி திறனுக்கான சி நாராயணசாமி நாயுடு விருதினை பெற்றவர் யார்? ஆறாவது கேள்வி, அண்மையில் செய்தித்தாள்களில் இ கியாஸ்க் எனும் சொல்லை பார்த்திருப்போம், அதில் இ கியாஸ்க் என்பதன் பொருள் என்ன?
இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணுன்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.